கைஸ் பட் இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் போல இருக்கு. உள்ளே போகிறதுக்கே ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கு. போலீஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. எங்கே ப்ரோ கூட்டு வந்துருக்கீங்க? பயமாக இருக்கு ப்ரோ. யாரோ வராங்க ப்ரோ. வராங்க. மர்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி இதை எவிடன்ஸை வந்து இங்கே மறைச்சிருக்காங்களான்னு தெரியல. மூணு பேர் எங்களை நோட்டம் விட்டுட்டு போகிறாங்க. பொண்ணோட ஹேண்ட்பேக். எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா. இந்த டிரைவிங் ஸ்கூல்ல தான் வந்து டானி டிரைவ் பண்ண கத்துக்கிட்டாராம். அன்னை டிரைவிங் ஸ்கூல்னு போட்டிருக்கு. அது இல்லாம அந்த காருக்கு பின்னாடி ஹார்ன் அடிச்சு அவங்க முந்த போயிட்டு இருக்கப்ப வளர்த்த கடா மார்புல பாக்கிறாங்க. இப்போ அவனை திட்டிட்டு போனோம். யோ என்ன வண்டி ஓட்டுற அப்படின்னு கூட்ட வண்டியா அப்படின்னு டானி கண்ணில் பாருங்க. பெட்ரோல் பங்க் போறோம். பெட்ரோல் போடுவதற்கு ஆக்சுவலாக ஒரு லொக்கேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்கு. பட் இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் போல இருக்கு. உள்ளே போகிறதுக்கே ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கு. போலீஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. என்ன இடம்னே தெரில. நாங்கள் புதுசாக போகிறோமா? ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கூட இருக்கு அந்த இடத்துல. ஒருவேளை ரெஸ்ட்ரிக்ஷன் இதாக இருக்கிறனால தான் அந்த இடத்துல வந்து காமிக்கிது நினைக்கி ரொம்ப ஹாண்டடாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது போனால் நல்ல கண்டென்ட் இருக்குன்னு தோணுது மைண்டில். நல்லபடியாக ஒரு இடத்துக்கு தான் கூட்டி வந்திருக்கு. அதனால நாங்கெல்லாம் பதட்டத்தில் இருக்கோம். என்னடா போகலாமா வேணாம்ட்டு போகிறோம். உங்களுக்காண்டி போகிறோம். நாங்கள் போயிட்டு ஒரு கடையில் வந்து டீ குடிச்சிட்டு காரை சேஃபாக ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்புறமா போய் அந்த இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன். காமிச்சிருக்கு டானி பாருங்க. சுச்சு போயிட்டு இருக்காரு. ஓ வேற லெவல். இந்த அளவுலாம் ஈரமாக இருக்கு பாருங்க. வேணாம் பாருங்க. செம பிளேஸாக இருக்கு. பிளேஸ் நல்லா இருக்கு. நைட்டு வந்தால் பயங்கரமாக இருக்கும். பட் நைட்டு இப்போ வர முடியாது. இப்போ டைம் எத்தனை? மணி 7:30 தான் ஆகுது. அமானுஷமாக எதுவும் நடக்காது. நம்மளும் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. ரொம்ப நேரமும் இல்லை, கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. லைட்டாக உங்களுக்கு காட்டிட்டு இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புறோம். இடம் சூப்பராக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. இப்போ பாருங்க. ஏழரை மணின்றனால ஆடுதுங்க ரெண்டும். கீழெலாம் பாருங்கள், ஒரு மாதிரி பழங்காலத்து இடம் மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஆக்சுவலாக இது ஒரு தியேட்டர்னு நினைக்கிறேன். இடம்லாம் அப்படி தான் இருக்குது. ஓ சக்தியா, சக்கி சக்கி வாசுதேவ். ஓ மை காட். ஓ டூடு, என்ன டூ நம்ப ஒன்று நினச்சா ரண்டநாட்டிகா மாஸ் கண்ட்ரியா ரண்டநாட்டிகா. ஆடுது தானம் அந்த இது. வாங்க இங்கே இந்த இடத்த வந்து நைட்டில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நைட்டு மிட் நைட்டில் வந்து இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு தியேட்டர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும் நான் பகலில் ஒரு தடவை வந்து பார்க்குறேன். இதுக்கு மேலே வந்து இந்த இடத்துல என்னத்தை காமிக்கிறது? ஹண்டட் தான் கேட்டேன். சரியான ஹண்டடாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து நார்மலாக தான் இருக்குது. அந்த டைமில் வந்து செம்ம ஹண்டடாக இருக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய ஆட்கள்லாம் ஹண்டட் இல்லை, அபாண்டன் அபாண்டன் தியேட்டர், கைவிடப்பட்ட தியேட்டர் அப்படி தான் இருக்குது. லுக் லைக் அபாண்டன் தியேட்டர். எஸ் போகலாமா? இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பலாம். அது ஆடுது இந்த பில்டிங்லாம் போக முடியாது. என்னது இந்த இடத்துல பில்டிங் வழி இல்லையே. அது புதர் புதராக இருக்குது. அங்கிட்ட இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு பில்டிங் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியுது. இன்னொரு நாள் மிட் நைட்டில் வருவோம். இப்போ போய் எடுத்து வேஸ்ட்டு தானே. நீங்கள் இப்போ பார்த்துட்டு அப்புறம் மிட் நைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது. த்ரில்லிங் ஃபீலிங்கோட இன்னொரு நாள் இந்த இடத்துலேருந்து உங்களை நான் பார்க்குறேன். உங்களுக்கு தேவைனா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் வருவேன். நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டா இங்கே வர மாட்டேன். பை காய்ஸ். ஆனால் யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. சரக்கு பாட்டில் நிறையா இருக்குது. தெரியுது, ஆனால் இதில் தெரியல, கேமராவில் தெரியாது. ஓகே ஹை காய்ஸ், இங்கே கிளம்பு.
அதுக்கு பக்கத்துல இன்னொரு இடம் ஒன்று பார்த்தோம். அங்க போலான்ட்டு போயிட்டு இருந்தோம். அங்கிட்ட இருந்து அந்த டிராபிக் போலீஸ்லாம் அப்படியே குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வேற இருக்காங்க. இந்த இடம் ரொம்ப டிராபிக்கா இருக்கு. நம்ம நைட்டு 2 மணிக்கு வந்தா கூட இதே டிராபிக் இருக்கும். இது ஒரு ஹைவே மாதிரி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். பக்கத்துல இதே மாதிரி ஒரு இன்னொன்று இருந்துச்சு. அது பெருசா இருந்துச்சு, உள்ள போக முடியல, பதறமா இருந்துச்சு. போயிட்டு இருக்க நேரத்துலதான் இந்த மாதிரி இவங்க பாக்குறது எங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. தேவையில்லாம மாட்டக்கூடாதுன்னா போஸ்டி வீடியோ எடுத்து ரிஸ்க் ஆனா பரவாயில்ல. இந்த மாதிரி சாதாரண வீடியோக்கெல்லாம் நான் ரிஸ்க் எடுக்க தான் போறோம். எடுக்காம இல்ல, நம்ம வேலையே ரிஸ்க் எடுக்கிறது தான். இன்னொரு நாள் போஸ்டி வீடியோக்கு வந்து ரிஸ்க் எடுப்போமே அப்படி யோசிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இதோட முடிஞ்சு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு லொக்கேஷன் போடுங்க. ஏன்னா 2 கண்டென்ட் தான் வந்திருக்கு. ஆனா ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. அந்த டீ கடையில நின்று பாக்குறது, இந்த இடத்துக்குள்ள போறதுக்கு வழியை பிளான் பண்ணி அதுக்குள்ள போனது. எப்படிலாம் கூட யோசிக்கல. மத்ததுக்கெல்லாம் கூட நாங்க யோசிக்காம டப்பு டப்புன்னு உள்ள போயிருவோமா? இது ரொம்ப ரிஸ்கா இருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி இருக்காது. உங்களுக்கு சொன்னா புரியாது, ஃபீல் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல நின்னு பாக்குறோம், திருப்பி இந்த சைடுல நின்னு பாக்குறோம், அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா? வலி வேற எங்க இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா இது ஒரு தியேட்டர். வெளியில இருந்து பாக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் தெரியுது, அதை காட்ட முடியல. வெளியே இருந்து இப்படி எடுத்தனா அப்படியே எல்லாம் பாப்பாங்க. அடுத்த லொகேஷன் போலாம். இங்க அங்கிட்ட வேற வழியில போறப்ப நான் உங்களுக்கு வீடியோ போனீங்கன்னா கழிச்சு மனசு மாதிரி நம்ம வீடியோக்கு போனாலும் போயிடுவோம். எங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்களாலேயே ஜாலியா ஒரு ஃபன்னா இன்னைக்கு வரலன்னு பார்த்தா இன்னைக்கு நம்மள பதற வச்சுட்டானுங்க. படத்துக்கு போலான்னு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான ஏரியால கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. எங்க போகுதுன்னு தெரியவில்லை. போற போக்குல ராகுல போயிட்டே இருக்கோம். கூகுள் மேப் இருக்குன்ற தைரியத்துல ரிட்டர்ன் வர்றதுக்கு எவ்வளவு தூரம் போறோம்னு பாப்போம். ஏதோ உட்கார்ந்து இருக்கு தானே, ஏதோ ஒண்ணு வித்தியாசமா பாத்துக்கோம். சட்டுன்னு இங்க பாருங்க, ரோட்ல என்ன ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படி இந்த இடத்துல பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இங்க பாருங்க வித்தியாசமாக இருக்குது. ராண்டனாட்டிக்கா லொக்கேஷன் இன்னும் போய் ரீச் ஆகலை. பட் போகிற வழியில் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நாய் அங்கே தூரத்தில் உட்காந்துன்றதை பார்த்து நாங்கள் பயந்துட்டோம். ஓ மை காட், பாருங்க அதை. வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. இங்கே பாருங்க, நடு ரோட்டில் இந்த மாதிரி துணிகள்லாம் கிடக்கு. என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி அட்வென்ச்சரா போயிட்டு இருக்கு. நாங்க ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கோம். அப்படியே டிராவல் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கனால எங்களுக்கு பர்சனலாவும் நல்லா இருக்கு இந்த மாதிரி பண்றது. அதனால அப்படியே போய்கிட்டே இருக்கோம். எவ்வளவு தூரம் போக முடியுமோ போக வேண்டியதான். ஒரு 10:00 வரைக்கும் இப்படியே சுத்திட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிடுவோம். பொண்ணுங்க போடுற இது இன்னர்ஸ் காயிருக்கிறது இடமா இல்ல. அந்த இடத்துல வந்து நிறைய துணி எல்லாம் வச்சு எரிச்சிருக்காங்க. ஏசி ஆஃப் பண்ணுங்க ப்ரோ, சவுண்ட் வரும். நீங்க மட்டுமே இறங்கி இறங்கி பாத்துட்டீங்க. இந்த ஃபீல் எப்படின்னா, நாங்க எங்க போறோம்னே தெரியாம போறோமா? போறதெல்லாமே ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயம் நடக்குதா? அதனால ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இளங்காத்து வீசுதே அந்த மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க, ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கோம். கிராமமா என்னன்னே தெரியல. கைஸ், ஆல்மோஸ்ட் வந்து லொகேஷன் நெருங்கிட்டோம். கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஐயோ, கார் உள்ள போகுது. எப்படி நிப்பாட்டுங்க? ஒரு த்ரில்லா இருக்கும். இங்க நிப்பாட்டிடலாமா? கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா தள்ளிட்டு இருக்க முடியாது. உள்ள போய் நிப்பாட்டிடலாம். ரோட்ல என்ன போலீஸ்? இறங்கிக்கிறேன்
ப்ரோ கூட்டி வந்துருக்கீங்க, பயமா இருக்கு ப்ரோ. இந்த இடம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு திடீர்னு அப்படியே அபண்டனாக விட்டுட்டு போன மாதிரி இருக்கு. பட் வீடுங்கெல்லாம் இல்லை. டூடு என்ன இது டூடு இது தெரியல. லைட் ஆஃப்னா நம்மளுக்கு இங்கே என்ன பூச்சி கிச்சுனா என்ன பண்ணுது? அப்படி சவுண்டு இங்கே தான் வராங்களா? பார்த்துட்டாங்க தானே? கிட்ட வர கிட்ட வர மாதிரி இருக்கு. உள்ள போய்வோம். ஆமாம், ஊர் பேர் தெரியாத ஏரியாவில் வந்துட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கோம். ஆள் உட்காந்துருக்காங்க. இந்த சைலண்டாக பேசணும் தான் தோணுது. காற்று ரொம்ப அடிக்குது, விண்ணாய்ஸ் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், போயிட்டுருக்காரு. அதான் அவங்கள பார்த்து அவங்க பயப்பட, அவங்கள பார்த்து நம்ம பயப்பட. வந்துட்டு இருந்தோம், வரும்போது வந்து அங்கே ஒரு ஒரு கல் மாதிரி இருக்கு, அதில் வந்து ஒருத்தர் தனியாக அளவு உட்காந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இந்நேரத்தில் அப்படியே அப்படியே நைஸாக அப்படியே இறந்து வந்துட்டோம். கேமரா ஆஃப் பண்ணிட்டு இந்த சைடு வந்து பான் பண்ணி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அங்கே போகிறாங்க, அங்கிட்டு திரும்பிடுறாங்க, வராங்க, போயிடுறாங்க. ஒன்றும் பயப்படுது அவ்வளோ. இந்த மாதிரி இடத்துல பார்த்தா பேயே நம்மளை கடைச்சிட்டு போய் கற்பல் சிரும்பல இருக்கு. வயிறுலாம் அப்படியே ஒரு பாரியா கிழக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பஜ்ஜி சாப்பிட்டீங்களா? கரெக்டா ஒரு கோடு இங்கே முடிஞ்சிருச்சு. என்னடிச்சு இருக்கு? ஓ பெருசாவே உள்ள போகுது. ஆனா உள்ள யாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வாங்க வாங்க பாத்துருங்க, நீங்க போட்டோம் பாத்து. ரொம்ப நேரமாக இங்கே லைட்டை ஆஃப் பண்ணியும் பார்த்துட்டோம். அந்த நாய் குலைக்கிறது நிறுத்த மாட்டேது. அது குலைச்சே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும் போல. என்ன பிரச்சனையும் தெரியல. ஆ, போய்டுன்னு பார்த்தா போக மாட்டேங்குது. நாய் தான் எங்கள் கடுப்பை ஏற்றிட்டு இருக்கு. அது எங்கள்கிட்ட போய் தொலைஞ்சிச்சுன்னா நாங்கள் நிம்மதியே. அந்த நாய் ரொம்ப கொடூரமாக ரொம்ப தூரம் ஆனால் நடந்து வந்துடும். இதே போயிட்டே என்ன ஒரு இது என்ன செவப்பட்டி மாதிரி இருக்கு. என்னங்க இருக்கும் அதுக்குள்ள? சாய்சாமி திறந்து பாருங்க. ஓ போ ப்ரோ, நீங்க வர பார்த்தாலே பயமா இருக்கு ப்ரோ. தானி போக காத்தடிக்கிறது பாருங்க. நீங்க வந்தோடனே அப்படி ஆடுதுங்க. நீங்க வந்தோட காத்தடிக்காரு. சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல போட்டு போயிருக்கானுங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாமா? வேணாமா? என்ன பண்றது? இப்ப பார்த்து தான ஆகணும். இல்ல ஃபர்ஸ்ட் தானி பா பண்ணு வர வாங்க. இல்ல நான் வரல. இல்ல பரவாயில்லை, பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்தே தொடலாம். இன்னும் எதுவும் தெரியல. உனத்துக்கு தான் போட்டு வச்சிருக்க போறாங்க. அதை வேற வீடியோ எடுத்து பாசு ப்ரோ. ஏதோ புழுலாம் வச்சிருக்கு ப்ரோ. ஆமா, அங்க பாருங்க. ரொம்ப நாளா இது இந்த இடத்துல இருக்கு. நத்தெல்லாம் இருக்கு மேல. பயம் இருக்குது. ஆனா இது என்னவா இருக்கும் அப்படின்றது தெரியல ஆக்சுவலா. ஆமா, ஏன்னா அது ரொம்ப டைம் அன்டைம் வந்தால் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். ஒரு 7-8 மணிக்கு 8 மணிக்கு 8.5 மணி போல இருக்கலாம். அது இதுக்குள்ளே என்ன இருக்க போகுது தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். பாருங்க, மற்றபடி வேற ஒன்று எடுத்து பாருங்க. அதான் வந்தாச்சு. அப்புறம் தான் பாம்பு உள்ளே தூங்கிட்டு இருக்குமா? எப்படி இருக்கும்? அதுதான் தூங்கிட்டு இருக்கும். சரி, வாசு எடுக்கிறேன்ட்டாரு. என்ன அது? ஒன்றும் ஒன்றும் ஒன்று. உங்களை அடித்து பயமுத்தலான்னு பார்த்தேன்.
த்ரீ டூ ஒன் இருங்க என்ன வச்சிருக்காங்கன்னு ஒரு தெரியல என்ன வச்சிருக்காங்களா இருங்க ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ணிக்கிறேன் வாசு உங்க கச்சிக்காரங்க பணத்தை ஏதாவது போட்டு போயிட்டாங்களா அதுக்குள்ள ஐயோ அவர் நம்மள பயமுத்துற ட்ரை பண்றாரு மாட்டீங்க நாங்க உங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எங்களை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க மூணு பேத்துக்கு ஷேர் தான் ஐயோ ஷேர்னா கட்ட செருப்பு வச்சிருக்காங்க என்ன போது யாரோ ஏதோ உள்ள எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க என்னமோ என்ன ப்ரோ இதுலாம் ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க பேக்லாம் இருக்கு பொண்ணுங்களோட ப்ரோ இங்கே வராங்க ப்ரோ பார்த்துட்டு போச்சு போ போச்சு போச்சு உள்ள கை விட்டு ஆட்டுங்க அப்படியே என்ன வசதலாம் தெரியலையே யார் இதை கொண்டு இங்கே வைக்க போறா திரும்ப கொடுத்துருங்க இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க மிஸ்ட்ரின்றது இதான் மிஸ்ட்ரியா இருக்குமோ மிஸ்ட்ரியா நான் பார்த்து ஓ பார்த்து வாட் இஸ் திஸ் ஆனா இதுல வந்து சின்ன குழந்தைங்களோட பேக் இருக்கு பொண்ணுங்களோட செப்பல் இருக்கு இதையா இங்க கொண்டு வந்து போட்டுருக்காங்கன்னு தெரியல ஒரு காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு யாரையும் மர்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து போட்டாங்களோ டேனியை பார்த்தா டவுட்டா இருக்கு கை கட்டி நிக்கிறாரு பாருங்க இவர்தான் ஏதோ பண்ணிருக்காரு ப்ரோ அதான் எதுவும் மர்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி இதை எவிடென்ஸை வந்து இங்கே மறைச்சிருக்காங்களான்னு தெரியல ஏன்னா இந்த இடம் வந்து ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து கிடக்கு காட்டுக்குள்ளே சரி நீங்கள் என்ன வரணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க எனக்கு தெரில அப்படி தான் மர்டர் தாங்கிறீங்க ஆனால் செப்பல் இங்கே நிறையா கிடக்கு ஒன்றுலாம் இல்லை அதுவும் இல்லாமல் இது வந்து பிஞ்ச செருப்பாக இருந்தால் குப்பை தொட்டி மாதிரி போட்டிருக்கலாம்னு நினைக்கலாம் எதுவுமே இங்கே பிஞ்ச செருப்புலாம் இல்லை வந்து ஜூம் பண்ணி காட்டுங்க எல்லாமே நல்ல செப்பல் தான் எங்கே பாருங்கலாம் புது செருப்பு மாதிரி தான் இருக்கு இந்த பாருங்க எல்லாம் சின்ன பொண்ணோடது பேக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேக்கு கிடக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸை ஓபன் பண்ணோன்னே ரெண்டு மூணு பேர் எங்களை நோட்டம் விட்டுட்டு போறாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பேர் வந்து நோட்டம் விட்டுட்டு போனாங்க அதில் வந்து ஒருத்தன் போய் அங்கே உள்ள உட்காந்துட்டான் ரிட்டர்ன் போகும்போது பைக்கில் ரெண்டு பைக்லையுமே ரெண்டு ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போ ரிட்டர்ன் போகும்போது ஒரு பைக் மட்டும் போகுது அதில் ஒரு ஆள் தான் போகிறாங்க மீதி ஆளுங்க உள்ளே இருக்காங்க அதில் வேறு யாரும் கூப்பிட போகிறாரோ என்னன்னு தெரியல ராண்டனாட்டிக்கல ஆக்சுவலாக அவர் நிறுத்தி நிறுத்தி பார்க்குறான் பாருங்க சவுண்டு கட்டிச்சு போப்போம் என்ன சவுண்டு கிடைச்சு போப்ப அருண்ணா ப்ரோ அது பொண்ணோட ஹேண்ட் பேக் இது போன போய் இதே மாதிரி தான் ஹேண்ட் பேக் இருந்துச்சு சம்திங் ராங் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ ரேண்டர் நடிகாவால் இவ்வளோ விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சால் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டோம் நிறைய விஷயம் பண்ணியிருப்போம் முக்கியமான விஷயம் தான் வெளிநாட்டில் ரேண்டர் நடிகா ட்ரை பண்ணப்போ இதே மாதிரி தான் ஒரு சூட் கேஸ் டெட் பாடி அதில் டெட் பாடி இருந்துச்சு நான் அது மாதிரி எதுவும் இருக்குமான்னு தான் பயந்தேன் எந்த கிளம்பலாம் இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமான அட்வென்ச்சராக இருக்குது ஜாலி கலந்து ஃபன் கலந்த சீரியஸ் காமெடி எல்லாமே நிறைய எல்லாமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் வந்து ஒரே வார்த்தையில் என்ன ப்ரோ இவ்வளோ க்ளோஸ் அப்ல வரீங்க ஐயோ ப்ரோ ப்ரோ ஒரு ஸ்பீக்கர் வந்து ஒன்னு ப்ரமோஷனுக்காக வந்திருந்தது ஆமா அதுக்கு அப்படியே இந்த நாட்டாளுக்கு டிவியில் போட்டு காலங்காத்தால கொள்ளு வாங்கி தெரியுமா அப்படியே அதை மாதிரியே வீடியோ எடுத்து எடிட் பண்ணியே அதை போட்டு வச்சிருக்காரு எனக்கு நேச்சுரலாகவே அப்படிதான் ப்ரோ வருது அதனால் இங்கே லைட் அடிக்கிறதுனால எதுவும் தெரிய மாட்டேங்குது அப்புறம் எங்கடா விழுந்துட்டேன்னா அப்புறம்
அடுத்து இதுக்கு அடுத்த பார்ட் போட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுற மாதிரி ஆகும். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதுக்கும் கோஸ்டி வீடியோக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த வீடியோ என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு வீடியோ. ராண்டனாட்டிகானாலே அட்வென்ச்சர், அது வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. பொண்ணுங்கள்ல இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல சின்ன பசங்களாம் இதெல்லாம் போய் பண்ண வேணாம், ஏன்னா இது கூட்டிட்டு போற இடம்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, சரியில்லை. Don't try this at home. அப்படியே கூட்டி போனாலும் உங்க அப்பாவையும் சேர்த்து இழுத்துட்டு போங்க. பண்டு போய் ஒரு குடும்பத்தோட குடும்பம் ஏன்ட்டுருக்கீங்க? அதான், இது வந்து கோஸ்டி வீடியோக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வந்து டிஃப்ரெண்டான வீடியோ, புது புது கான்செப்ட்லாம் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. அப்படிதான் கோஸ்டி வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணேன், அது சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி புது புது கண்டென்ட் புது புது ஐடியாவோட இந்த சேனலில் வரும். கிரே வுல்ஃபில் கோஸ்டி வீடியோ மட்டும்தான் வரும். கீப் சப்போர்ட்டிங். யா, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாட்டி இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. என்னோட மெயின் சேனல் கோஸ்ட் வீடியோ சேனல் வந்து அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அதை போய் நீங்கள் செக் பண்ணுங்க. பாசிபிள் டேனி சார்சாமி வாசு சைனிங் ஆஃப். ஏதோ ஒரு வாசு சைனிங் ஆஃப். சைனிங் ஆஃப். பை பை. அம்மா எனக்கு ராஜா வண்ணா. எனக்கு ராஜா.